வெல்கம் நியூஸ் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டேப்டிகமர் சேனல்ஸ் வந்து வீடியோ எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ஒன் தான் இங்கே பார்க்க போகிறோம். இது ஐஸ்கிரீம் ஒன் ரொம்ப பெரிய கேமு, ஸோ 15 நிமிஷம் கிட்ட போகும் பாருங்கள். சி ஆடு வேறு போட்டு விட்டுறாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணால் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் ஆள் கொடுத்துக்கோங்க. சரி வாங்க வள வளன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். நார்மல் வச்சு ஆடுவோம். டக்குனுட்டா உள்ளே வந்தாச்சு. என்னடா சொல்கிறானுங்க, இது நான் ஃபஸ்ட் டைம் வர்றேன், எப்படி ஆணுன்னு கூட தெரியாது. எவனொருத்தன் குண்டம் போகிறான், எப்படி வளாடுன்னு கூட தெரியாது. நான் சும்மா கேம் பிளே தான் பார்த்தேன், ஃபஸ்ட் டைம் கேம் ஏற்றனே விளாட்றேன். சரி அவன் போகிறான். என்னடா கை சூப்பிட்டுருக்கிறான், அவங்ககிட்ட லூசுத்தனமாக பண்ணிட்டுருக்கிறான். அவன் வாயை வச்சு ஐஸ் பண்ணிவிட்டானா? சரி உனக்கு தேவைதான்டா, நம்மளே பார்க்குறான். நான் உட்காந்தாச்சு. இப்போ ஏதோ ஒரு ரோப் எடுத்து இங்கே வைக்க சொல்லுவானுங்க. அந்த ரோப்பு வேறு எங்கே இருக்குமோ, இந்த ரூம்குள்ள தான் இங்கே இருக்கும். ரோப்பு இங்கே இருக்குதா? டக்குன்னு ரோப் இங்கே கரெக்டாக இருந்துச்சு, கெஸில் வந்துருச்சு. ஓகே, அதுக்கு முன்னாடி இங்கே ஏதோ ஒரு கன்று மாதிரி என்னமோ ஒன்று இருக்குது, அதை எடுத்துக்கலாம். இது என்னது, இண்டிகோலா? சிட்டு கண்ணா? ஷார்ட் கண்ணா? சிட்டு கண்ணா? ஏதோ ஒன்று சொல்லியிருக்கானுங்க. நம்மளுக்கு என்ன டக்குன்றா பக்காவது கொஞ்சம் லைட்டாக. ஓகே, இப்போ நம்ம இறங்கியாச்சு. இது என்னடா வீடு, இத்லி குண்டு இருக்குது. என்னடா வண்டி காட்டுறீங்க? ஓ ராட், இப்போ தான் வரானா? இவனையும் அதுக்கிட்ட என்னை காமிக்கிறீங்க? இவனையும் நாயனன்றது போகிறான். இதெல்லாம் ஏன்டா காமிக்கிறீங்க? பின்னாடி பர்ஸ் வச்சுருக்கானா? என்னையா அது, மேப்பா பர்ஸு? அது என்னன்னு தெரில, ஒரு வேளை மேப்பாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, கேம் பிளேயில் பார்த்த மேப்பு மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ண, வெளியே வரணுமா? வந்தாட்டா போச்சு. இந்த ஐஸ்கிரீம் மண்டையா வாடா, நீயா நானு பார்க்கலாம்டா. கன்று வச்சுருக்கேன்டா, மண்டை மலையை போட்டு மண்டை உடச்சிட்றேன்டா. இருக்கிற மண்டை உடஞ்சது பார்த்தாம இன்னும் உடச்சிட்றேன்டா. டேய் மண்டையா, எங்கடா இருக்க? நம்ம இந்த ஐஸ்கிரீம் கண்ணுக்கு மண்டையனே போய் வச்சுக்கலாம், அதுதான் கரெக்டாக இருக்குது. சரி அவன் வரல, மேப் எடுத்துக்கலாம். போகலாம், இருங்க அவன் வரானான்னு பார்த்துக்கலாம். சரி போகலாம். அட்டே அட்டே அடே அடே, ஏன்டா வரடே? ஸோ என்னங்க இவன், கரெக்டாக கண்ணை கீழே போட்டோன்னே வரான். இருக்கிற அவனுக்கு ஒரு வேட் இருக்குது, திறந்துக்கலாம். எங்கடா கண்ணு? எடுத்தாச்சு. வாடா இப்போ வாடா, நீயா நானான்னு பார்க்கலாண்டா. வாடா மண்டை மேலே உனக்குலாம் போடணும். ஐயோ மிஸ் ஆயிடுச்சு, ஐயோ பக்கத்தில் வந்துட்டு அடிக்க முடியுது. பின்னாடி போ, அப்போடா வாங்கடா மண்டை மேலே. டே பாட்டு, நான்லாம் ஃப்ரீ ஃபயர் ப்ரோடா, என்னையெல்லாம் தேட்டெல்லாம் பார்க்க முடியாது, ஹெச்ஆர் கிங்கு. சரி கதை சத்தி, இது இங்கே வச்சிடலாம். இப்போ ஸ்டாலுக்கு போகணும். டக்குன்னு ஸ்டாலுக்கு போய் இப்போ அங்கே ஒரு கேஸ் அலை கேன் இருக்கும், சிலிண்டர் கேனு, அதை தூக்கிட்டு வரணும். அந்த இடத்துல அது ஒன்று தான் தேவை. ஐஸ்கிரீம் டூ அப்போ பண்ணலாமான்னு சொல்லுங்கள். பண்ண போகிறேன், ஏன்னா ஐஸ்கிரீம் ஒன்று போட்டால் ஐஸ்கிரீம் டூ போடாமல் இருக்க முடியுமா? ஐஸ்கிரீம் டூ போடுவேன். ஓகே திறந்துக்கலாம். அங்கே போகிறோம் பாரு மண்டையன். ஓகே கேஸ் அலை கேன் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. பேர் என்ன, பெட்ரோல் கேனா? நான் கேஸ் சிலிண்டர்னு சொல்கிறேன். ஓகே ஏதோ ஒன்று. ஓகே இது இங்கே உள்ளே போட்டுக்கலாம். மேப் தொடரா. இப்போ நம்ம எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா, அது பேர் என்ன, கேஃப்ரிலாக்கு போனோம், டீ குடிக்கிற பிளேஸு. உனக்கு என்னமோ இது இந்த கேஃப்ரிலால வச்சுருப்பானுங்க, ஒரு வேலை ராடு சின்ன பையனாக இருப்போம், இதில் தான் வேலை பார்த்துருப்பான் போல். நான் ஒரு சில யூடியூப்லாம் பார்த்து அப்படி தான் சொல்கிறாங்க, என்னன்னு தெரில, யாருக்கு தெரியும். சரி இப்போ நான் வெளியே போய் இங்கே ஆயில் கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள் ராடு மண்டை இங்கே இருக்கிறான். ஓகே ஆயில் கண்டுபிடிக்கணும், அப்புறம் ஒரு காயின் எடுக்கணும். இது ரெண்டு தான் இந்த இடத்துல வேலை. ஓகே அவன் இங்கே வந்துடுவான், நம்ம இங்கே ஓடிடலாம். ராடு உள்ளே வராதா? சரி நம்ம இதில் தேடலாம். இந்த மாதிரி டஸ்ட்பின்குள்ளே ஒரு கோடு கொடுத்துருப்பானுங்க, அதை வச்சு தான் காயின் எடுக்க முடியும். தேடணும், வந்துடுறா கோடு. கோடு வந்துச்சு பாருங்கள், இதுதான் கோடு. இந்த கோடு எடுத்துகிட்டு போய் அங்கே போகணும். அதுக்கு மேலே ராடு எங்கே இருக்கான்? ஓகே அவன் இல்லை. சரி இங்கே போய் போட்டுடலாம். ஓகே போட்டாச்சா? போட்டாட்டாக்குன்னு. ஓகே அது ஓப்பன் ஆகிடுச்சு, இப்போ ராடு வந்துடுவோம். நாம் இங்கே போய்க்கலாம். ராடே எங்கே செல்ல வரீங்க? டே மடையா, வாடா வாடா மண்டை கசாயம், வாடா இங்கே. நம்ம விண்டோவில் குதிச்சிடலாம். அவன் பாட்டு பையன், ஒன்றும் தெரியாது புள்ள, அங்கே போவான். ஓகே அவன் அங்கே போயிட்டான் போல. சரி நம்ம இப்போ உள்ளே போய் கடை விடன்னு காயின் எடுத்துகிறோம். ஐயோ என்னது, இத்தனை காசு இருக்குது, இத்தனை காசுக்கு பதில் இந்த ஒரு காயின் எடுக்க சொல்கிறான். ஏன்டா அத்தனை காசு எடுத்தால் போதுண்டா, இவனையெல்லாம் எதுக்கிட்ட காப்பாற்றிக்கிட்டு? அத்தனை காசு எடுத்துகிட்டு அப்படியே ஓடி போயிட வேண்டியதுதான். இந்த ஒத்த ரூபா எடுத்துகிட்டு என்ன பண்ண? அட்டை எப்பரோ வந்து காய்ஸ், இது சீட்டிங் காய்ஸ். இப்போ தான் அவன் வெளியே அங்கே தான் நடந்துட்டு வந்துருந்தான். அந்த கொஞ்ச நேரம் அந்த மூணு செகண்டில் டக்குனு இங்கே வந்துட்டான், பக்கு பண்ணிடுறானுங்க கேமில். அவன் போட்டு நம்ம இந்த சைடு போயிடலாம். அப்புறம் நான் அந்த காயினை போய் போட்டேன் எப்படியோ ஒரு வழியாக. அப்புறம் இந்த ஆயில் போய் போட்டுடலாம். அப்புறம் அந்த பாவலுங்கிறவனோட ஐடி கார்டு நம்ம எடுக்கணும், எடுத்துக்கலாம்.
ஓகே, ஆயில் இங்கே சவுண்டு போட்டுட்டு அவன் அங்கே வருவான், நம்ம டக்குன்னு அங்கே ஓடிடலாம். டே ராடே வாடா, அவன் வந்தானா அது தெரியும். ஸோ நம்ம இதுலேருந்து பார்க்கலாம். டே ராடே, எங்கே சேலம் இருக்கீங்க? ஆ, உள்ளே போயிட்டான். ஓகே, ஓட்டுறா 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 ஓட்டுறா, ஆயில் போட்டுறா. அப்பாடா, ஒரு வழியாக போட்டாச்சு. இப்போ மேப் எடுத்து நம்ம எங்கே போனோம், ப்ளே கிரவுண்டுக்கு போனோம். கோயிங் டு ப்ளே கிரவுண்ட். இந்த வண்டி யார் ஓட்டுறான்னு தெரில. இந்த ராடு பையன் அங்கிங்கன்னு இருக்கிறான். ஒரு வாட்டி இவன் தான் வண்டி ஓட்டிகிட்டு போவானோ, யாருக்கு தெரியும். ஓகே, இங்கே வந்தாச்சு. இங்கே வேறு இந்த கேஸ் ஒயின் கான் எடுத்து அங்கே ஒன்று வேலை பார்க்கணும். இந்த காயின் எடுத்து ஒரு கன் எடுக்கணும். அந்த கன் எடுத்து காமிக்கிறேன். அவன் நம்மளே பார்க்கல, போயிட்டோம். அடே பார்த்துட்டான். ஏன்டா நீ அப்படியே போக வேண்டியதான்றா, இந்த சைடு என்ன லுக்கு உனக்கு, இங்கே வரான். சரி, நம்ம அப்படியே அங்கே போய் காயின் போட்டுடலாம். வாடா வாடா, செல்லக்குட்டி வா. ஓகே, ஓட்டுற 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 ஓட்டுறா, டக்குன்னு வரேன் டக்குன்னு. இது போய் காயினை போட்டு எடுக்க வேண்டியதுதான். இது ஒரு வேலை இது அழுத்தி ஒன்றுமோ அழுத்துறா. என்னது யூனிட் செம்ம காயினா? இதுலடா நான் காயினை போடுறது, எந்த ஓட்டையில் போடுறதுடா நான், இதுலையா? இது இல்லை, இங்கே இருக்குது. ஓட்டுறா காயினை, அழுத்துறா பட்டனே. இப்போ ஒரு பெயிண்ட் பால் கன்னுன்னு ஒரு கன்று வரும். அந்த கன் எடுத்து ஒரு அந்த அது பேர் என்னன்னு தெரில, பார்க்கிங் பார்க்கிங் பிளேஸில் போய் அங்கே ஒரு கார் இருக்கும், அந்த கார் எடுக்கணும். அதுக்காக இது அந்த ஷட்டர் க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பானுங்க. அதை எடுக்கணுன்னா இதை சுட்டு தான், அங்கே ஒரு பட்டன் இருக்குது, அந்த பட்டன் மேலே சுட்டு இதை எடுக்கணும். ராடு காணும். சரி, நம்ம இப்போ இதை கீழே போட்டுட்டு ஆயில் எடுத்துக்கலாம். ஓகே, இங்கே சுரங்க பாதைக்குள்ளே வந்தேன். இங்கே கேட் இருந்துச்சு, இது ஓப்பன் பண்ணி விட்டாச்சு. இப்போ போய் கேஸில் கான் எடுத்துகிட்டு வரணும். கேஸில் கான்னே வருது, பெட்ரோல் கான். இப்போ பெட்ரோல் எடுத்துகிட்டு வந்து இதில் ஃபில் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஒரு மிஷின் கூட கனெக்ட் ஆகிருக்கு. அது பேர் என்ன, பொக்லீனா? பொக்லீன் இல்லை, இங்கே இது ஜேசிபி. ஜேசிபி கூட கனெக்ட் ஆகிருக்கும். நாம் வந்து நம்ம இப்போ அந்த அதை அங்கே ஸோ வெயிட் பண்ணுங்க, ஒரே நிமிஷம். வா, பேசி பேசி ஒரு மாதிரி இருக்குது. சரி சரி, நம்ம இதை வந்து கரெக்டாக அதோடய ஆர்டர் வைஸாக இது பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து மேலே ஒரு கண்டெய்னர் மாதிரி இடம் ஒன்று இருக்கும், அது கீழே விழுந்து உடஞ்சி அது வழியாக நம்மளுக்கு போகிறதுக்கு வழி கிடைக்கும். அதனால் நம்ம இதைத்தான் பண்ணணும். ஒவ்வொரு ஷேப்பாக பண்ணணும். அந்த ஒவ்வொரு இதை நம்ம கிளிக் பண்ணி அந்த பட்டன் அழுத்தணும். அவ்வளோக்கா கஷ்டம் இல்லை. சில டைம் ரொம்ப தூரம் வரும், அதுதான் கஷ்டம். வரவே மாட்டேங்க. சரி, அது ஒன்று மட்டும் பண்ணி பார்ப்போம். வந்துருச்சு. இதோ இது கீழே வந்துச்சு. அதை வழி உடச்சி விட்டு நம்மளுக்கு வழி தந்துடும். நாம் இதுக்குள்ளே தான் பூந்து போனோம். ஓகே, டோ க்ளோஸ் தி டோர். ஓகே, இப்போ நம்ம உள்ளே போகலாம். டக்குன்றா, லேக் ஆகுது லைட்டாக, என்னன்னு தெரில. டக்குன் டக்குன் டக்குன்னு. இப்போ இங்கே ஒரு துணி கண்டுபிடிக்கணும், போலீஸ் ஜாக்கெட். அதுக்குள்ளே ஒரு கீ இருக்குது, அதை எடுத்துகிட்டு வரணும். எங்கே இருக்குன்னு வர தெரில. அதுக்குள்ளேயும் இந்த ராடு மண்டையை வந்துட்டான். சரி, உன்னை அடைச்சி ஓட்டிட்டு பார்த்துக்கலான்ட்டு வாடா மண்டை மேலே. பெயிண்ட் பால் ஒன்று அடித்தோடனே ஒரு நிமிஷத்துக்கு போயிடுறான். கிராணி கூட 2.5 நிமிஷத்துக்கு போவாங்க, 1 நிமிஷத்துக்கு போகிறான். எங்கடா ஜாக்கெட்டை காணும் காய்ஸ்? இங்கே தான் கேஸ் எல்லா கேம்ப்லேயும் காமிச்சிருக்காங்க. இங்கே தான் ஜாக்கெட் இருக்கும். ஐயோ, ஜாக்கெட் எங்கே போச்சு தெரிலையே. சரி, அதுக்குள்ளேயே ராடு மண்டை வந்துட்டான். இவனை போடுறலான்னு தான் இருக்கிறேன். போடு மண்டை மேலே, தேவையாடா. வாய் மேலேயே அடி, வாயிலேருந்து இப்போ அந்த ஐஸு விடுவான். உனக்கு தேவைதான்டா. ஐயோ, இங்கே வேறு காணுமே, என்னது பண்ணுறது? ஓ மை காட், வாட் ஐ வாண்ட் டு டூ. எங்கே இருக்குன்னு தெரில. சரி, நம்ம தேடுவோம். போகிற வழியில் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ தேடுவோம். எங்கே இருக்குன்னு தெரில. இது மேலே இதை போகணுமா? இது மேலே எப்படா போகிறது? போக முடியல. ஐயோ, எப்படி தான் எடுக்கிறது நான்? எங்கே இருக்குன்னு வேறு தெரிலையே. இது வேறு நான் ஃபஸ்ட் டைம் வர்றனாட்டி எந்தெந்த லொக்கேஷனில் இருக்குன்னு தெரில. ஒரு வேளை வேறு லொக்கேஷனில் இருக்கும் போல். ஒரு வேளை இதுக்குள்ளே இதை போட்டிருப்பானுங்களோ, என்னது உள்ளே போக முடில. ஓ ஐயோ, எங்கடா போட்டு வச்சுருக்கீங்க டே? பாட்டு பசங்களா டே? ராடே, நீ எங்கடா இருக்க? உன்னை அடிச்சுட்டு கூட நான் தேடுவேண்டா. நீ வந்து என்ன தேட முடியாது. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் அந்த ஜாக்கெட் தேடப்போ ராடு வந்து சலிச்சிக்கிட்டே இருப்பான், வந்துக்கிட்டே இருப்பாங்களால தேடவே முடியாது, வந்துக்கிட்டே இருப்பான். அங்கே ஒரு ஒளியிற பிளேஸ் இருக்குது, அது அதில் ஒளிஞ்சுக்கலாம் ராஜு போகிற வரைக்கும். ராஜுன்னு இருந்து பாருங்கள், ராடு மடையன். எங்கடா ராடு ராடு வந்துட்டான் பாருங்க. போடு மண்டை மேலே. ஐயோ, பக்கத்தில் வந்துட்டு நம்ம பின்னாடி போய்க்கலாம். வாடா வாடா, இப்போ வாடாடே மடையா. நீ என்னன்னு பார்த்துக்கலாம்டா. வாடா மண்டை கொண்டு வா. ஐயோ, மிஸ்ஸா போதே, டக்குனு போடு மண்டை மேலே. ஐயோ, மிஸ்ஸு 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 போடு. வாய் மேலே அடி வாங்குறான் பையன். உனக்கு வாய் மேலே தான்டா தேவை. அப்புறமா அங்கே வந்து நான் எப்படியோ ஜாக்கெட் கண்டுபிடிச்சி இங்கே வந்து அதற்கு கீ எடுத்துட்டேன். இப்போ நம்ம பார்க்கிங்க்கு போனோம். பார்க்கிங்கில் வந்து அங்கே வந்து ஒரு பிளேஸ் இருக்கும், அதில் போய் ஓப்பன் பண்ணி கார் எடுத்து போட்டு உடச்சி எல்லா வேலையும் பண்ணுறது அங்கே தான். இது இந்த இடத்துலேயே பார்க்கிங் தான் மெயினான பிளேஸ். இப்போ பார்க்கிங்க்கு போய்க்கலாம். அப்பாடா, டக்குன்னு எவன்டா வண்டி ஓட்டுறோம், இவ்வளோ ஸ்லோவாக ஓட்டிகிட்டு வரான். சருன்னு முறுக்கிட்டு வர வேண்டியது தானே. ஓகே, இப்போ நம்ம
கன்னை எடுத்துக்கிட்டு வெளியே போய்க்கலாம். ஐயோ டே ராடே, ஐயோ ஐயோ, அப்போ ஜஸ்ட்டு மிஸ்ட்டு பிடிச்சிருப்பாங்க. டேய் ரொம்ப கடுப்பேற்றிட்டடா, வாங்கடா வாய் மேலே. உனக்குலாம் வாய் மேலேயே போடணும். ஓகே, நான் இப்போ ரெண்டு புள்ளல் தான் இருக்குது, கரெக்டாக சூட் பண்ணிடும் அப்பாடா. ஓகே, இந்த மாதிரி தான் நீங்களும் சுடணும். சுட்டதுக்கப்புறம் இங்கே கேஸு பெட்ரோல் கேன் இருக்கும், அந்த பெட்ரோல் கேனை தூக்கிட்டு வந்து நீங்கள் இந்த வண்டியை பெட்ரோல் அடிக்கணும். இது பார்க்க பொம்மை கார் மாதிரி இருக்குது, இதுக்குள்ளே பெட்ரோலாமா, யார் நம்புவாத. சரி அடி அட்ரா அட்ரா, அவ்வளோதான். இதை அடிச்சிட்டிங்கன்னா பெட்ரோல் கேன் உங்களுக்கு தேவையில்லை. அப்புறம் இந்த காரை தூக்கிட்டு வரணும், ஜாய்ஸ்டிக் மூலியமாக தள்ளிட்டு வரணும். கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்பா, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாருங்க. நானே தள்ளி தடுமாறி பண்ணிகிட்ருக்கிறேன், கரெக்டாக போகிற அட்ரோ அடடாட பக்கத்தில் போய் அடிச்சிருச்சு. அட சி, இது வேற ஒழுங்காகவே கண்ட்ரோல் பண்ணவே வரல. மோத வேண்டிய இடத்துல மோதாமல் கண்ட கண்ட பிளேஸில் மோதுது, அடிச்சுட்றா. ஆ, அப்புறம் இங்கே வந்து நீங்கள் மோதினதுக்கப்புறம் அப்படியே இங்கே திரும்பி அப்படி சைடு கேப்பில் போய் அப்படியே அப்படி வந்து ஓட்டிக்கிட்டு இங்கே வந்து இங்கே நிறுத்தாதீங்க, இதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போய் நிறுத்துங்க. அங்கே வந்து ஒரு வழி இருக்கும், அங்கே தான் நீங்கள் போய் போகணும். நான் இங்கேயே நிறுத்திட்டேன். இதோ இங்கேருந்து நீங்கள் இப்போ லெஃப்ட் எடுத்தீங்கன்னா அங்கே ஒன்று இருக்குது பாருங்க, அங்கே ஒரு டோர், அதுக்கு போய்க்கு. இதில் வந்து அந்த ஐடி கார்டு போலீஸ்கிட்ட இருந்து ஐடி கார்டு எடுத்துகிட்டு வந்து போட்டு உங்களுக்கு யார் வேணால் வரலாம். எனக்கு பாவல் வந்துருக்கிறான், உங்களுக்கு அந்த மாதிரி யார் வேணால் வரல, நான் பாவல் எடுத்து வந்தனாட்டி பால் வந்துருச்சு. ஓகே, நம்ம இப்போ இங்கே வந்து உள்ளே போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து கேஃப்ரீலாக்கு போகணும், கேஃப்ரீலாக கேஃப்ரீயோ எதுவும் தெரில. ஓகே, இப்போ வண்டி வரப்போது வேறு சைடு வந்தான், போகப்போது ஒரு சைடு போகிறான், என்னன்னு தெரில. இப்போ கேஃப்ரீலாக் வந்தாச்சு, எங்கடா அந்த கோடு, இந்த கார் எடுத்துக்கோங்க. கேஃப்ரீலாக் வந்து அந்த கார் எடுத்துக்கோங்க. ராடு இங்கே தான் இருப்பான், டே ராடே ஒரு வழி இங்கே இல்லையோ வந்துட்டான். இதோ இங்கே வந்து ரைட் சைடு ஒரு டோர் இருக்குது பாருங்கள், அங்கே தான் நீங்கள் போடணும். வெயிட் பண்ணுங்கள், அந்த ராடு மண்டையை வேறு வரான், சலிக்காமல் துரத்திக்கிட்டே இருக்கிறான். கேருமா இவன்லாம் ஒரு மனுஷன், இவன் மனுஷன்தான், இவன் மனுஷன்தான். அப்புறமா தான் இவனைய குண்டாக இருப்பானாமா இவன், சின்ன வயசில் இவனை எல்லோரும் குண்டன் குண்டன்னு சொல்லி சொல்லி உனக்கு கடுப்பாகி ஐஸ்கிரீமேன் ஆகி எல்லாத்தையும் இந்த மாதிரி அவனைய மாதிரி குண்டாக்கணுன்ட்டு அவனோட ஐஸ்கிரீம் வைத்து திங்க வச்சு குண்டாக்குவான். இதுதான் ஸ்டோரி. இதை வந்து நம்ம இவங்க இவன் அப்படி பண்ண விட நம்ம தடுக்கணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சிப்பான். நம்ம அவங்க அவங்ககிட்டருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றணும். மறுபடியும் பார்த்துக்கிட்டே இருக்கிறான், அவனுக்கு வேறு வேலை இல்லை, என்னை பிடிக்கிறதே வேலையை வச்சுருக்கான். டே போடா போய் ஐஸ்கிரீம் செய்யடா, என்னை ஏன்டா வந்து பிடிச்சிட்ருக்குற, நான் என் ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றிட்டு போயிடுறேன், நீ ஏன்டா வந்து என்னை பிடிக்கிற. சரி, அவன் வந்தானே இங்கே தெரியும், வந்துட்டானா, வந்துட்டான். ஓகே, நம்ம போய் கடவுள் சாத்தி விட்டுறலாம், அப்புறம் கதை மூலியமாக பார்த்துருவான். சரி, நம்ம இது வந்து இங்கே நீங்கள் போட்டுக்கோங்க, கோடு இங்கே போட்டு கதவை திறந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே இங்கே தான் இருக்கும். நீங்கள் கீழே இறங்கிக்கிட்டிங்கன்னா இதோ இங்கே வந்து இருக்குது பாருங்கள். இந்த கீயை வந்து எடுத்துக்கோங்க, எடுத்தாச்சு. இது எடுத்துகிட்டு மேலே அந்த சைடு போவானே, நம்ம இதை ஓப்பன் பண்ணி போயிடலாம். அடாடாட நம்மளுக்குன்னு வந்து சதி பண்ணுது. ஐயோ வண்டா வண்டா வண்டா, ஏண்டா ஏண்டா, போகிற நேரத்தில் வந்து ஆ உன என்ன தான் சொல்ல, வாடா ராடு, உங்ககிட்ட இருந்தாலும் எஸ்கேப் ஆகிறதுனால எனக்கு சப்ப மேட்ரு. ஆனால் இந்த கேம்லாம் ஆனிங்கன்னா அவ்வளோக்கா பயமாலே இருக்காது. என் சப்ப பையன் அந்த மியூசிக் போடுவானுங்க பாருங்க, இவன் பார்த்துட்டா டிடுன்னு டிடுன்னு ஏதோ ஒரு மியூசிக் போடுவானுங்க, அதுதான் அள்ளு விடும் அந்த மியூசிக்கை. சரி, நம்ம இப்போ பார்க்கிங் போய்க்கலாம். அந்த மியூசிக்கு பார்த்தா தான் எனக்கு பயம், இவன் கூட பாட்டு பையன், இவன்லாம் அசால்ட்டாக இவனித்தான் கிடச்சிடலாம். அந்த மியூசிக்கு கேட்டால் தான் அவ்வா அந்த மாதிரி பயங்கரமாக இருக்குது மியூசிக்கு. சரி, நம்ம இப்போ இது இது கோடுடுறா, இந்த இது கேஃப்ரீலாம் இது எடுத்தாச்சு. இப்போ இது வேறு எங்கே போடணும், அதாடா இது வேறு நான் கேம் பிளேயில் பார்க்க மாட்டேன். ஒருவேளை மேலே இதை போடணுமா, ராடு ராடு இல்லை. சரி, மேலே போகலாம், மேலே தான் போடணும்னு நினைக்கிறேன், எங்கே போகணும்னு தெரில. மேலே போ, மேலே போ, அதில் நம்ம உடச்சட்டோம்லாங்க, இதை போடணும் போல். சரி, போடா 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 போடா, டக்குன்னு போடாண்டா. இதில் ஓடுற ஆப்ஷன் இல்லை, ஓடுற ஆப்ஷன் இருந்துச்சுன்னா பரவாயில்ல. ராடே ஒய்யாடா, சரி நம்ம உள்ளே போகலாம், ஓட்டுறா ஓட்டுறா, டக்குன்னு ஓடுற டக்குன்னு ஓடுற, வந்துட போகிறான். இதை வேறு ஓப்பன் பண்ணணுமா, இந்த சவுண்டுக்கு வேறு அவன் வருவான். இங்கே தானே இது, ஐயையோ இதை வச்சு அட, ஆமாம் இல்லை இதை வச்சு ஒயர் கட்டு செடிக்கணும், அது கீழே இருக்குது. சரி, நம்ம இப்போ கீழே தான் போனது, இது மேலே இல்லை கீழே இருக்குது. இப்போ நம்ம கீழே போய் அங்கே ரூம் இருக்குது, அங்கே போய் போடணும். நீங்களும் இதே மாதிரி பண்ணிங்க ஈஸியாக இந்த இந்த கேம் ஜெயிக்கலாம். ஆனால் இந்த கேம் ஆடுறதுக்கு மட்டும் எனக்கு ஒரு 40-50 நிமிஷம் ஆயிருக்குண்ணா, அதை உங்களுக்கு சுருக்கி சுருக்கி 10-18 நிமிஷத்துக்கு போட்டிருக்கேன். அந்த ஒரு சில டைம் எனக்கு தெரியல, நானே இது கேம் பிளே பார்த்து போட்டேன். அப்புறம் இங்கே வந்து ஷட்டரை ஓப்பன் பண்ணி இதில் செகண்டாக இருக்கிறது போட்டுக்கோங்க. இப்போ இங்கே வந்து பிளையர்ஸ் இருக்கும், இந்த பிளையர்ஸ் எடுத்து நீங்கள் வந்து அங்கே, நாங்கள் கூட ஒரு ஓட்டைக்குள்ளே போய் காமிச்சிடலாம். அங்கே வந்து இந்த ஒயரை போட்டு இதை உடச்சு விட்ருங்க, உடச்சு விட்டு கீழே போனீங்கன்னா இங்கே தான் கேஜ் கீ இருக்கும். நீங்கள் கேஜ் கீ கண்டுபிடிக்கணும், ஒன்றா இங்கே கீழே இருக்கும் இல்லைன்னா இங்கே
கபோர்டுக்குள்ளே இருக்கும் இந்த டப்பாவில், இதுக்குள்ளே தான் இருக்குது. ஆ, எட்ரா எட்ரா டக்குன்னு எட்ரா, அட பக்கு, ஏ எடுத்துரு எடுத்துரு எடுத்துடுறா எடுத்துடுற எடுத்துடுறா எடுத்துரு, அடாடா அடாடா டென்ஷன் ஆகுது, ராடு வரப்போகிறான்டா டக்குன்னு எட்ரா, ஐயோ எடு 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 எடுத்துருவா, அட எடு எடு எடுத்துரு, ஓ அப்போடா அப்போடா ஐயோ ராடு வேறு வந்திருப்பானே என்ன பண்ணுறது, சரி டெத்தானா என்ன பரவாயில்ல, அட ஏடா மேலே கூட ஏற தெரிலடா உனக்கு, இவன் பாருங்க மேலே ஏடுற எப்படி ஏறிட்டு இருக்கிறான், டக்குன்னு போடா மேலே, அடையடே டக்குன்னு போங்கடா, ஏண்டா இந்த செவத்தை குதிச்சு வர தெரியாதேடா, போடா டக்குன்னு, அப்பாடா ராடு இருக்கான், சரி செத்து போயிடுவான் புடுறானே, ஆ வாயில் பாருங்க எப்படி இருக்குது. ஓகே நம்ம இப்போ அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டு வந்துடலாமா, ஆடு வேறு போடுறானுங்க. ஓகே நான் இங்கே வந்து என்ன பண்ணணும், ஆமாம் இதில் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இது வேறு பார்க்காமட்டுன்னா இது வேறு பார்க்கணும். ஓகே இந்த கபோர்டு இதெல்லாம் இருக்குது, இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம், என்னடா இருக்குது ஒன்றும் இல்லையா, ஐயோ வண்டி வேறு போகுது, நம்ம கொஞ்சம் பிரைட்னஸ் வச்சுக்கலாம்ப்பா, ஒன்றும் தெரில, ஒரு வேளை மேலே ஏறி பார்க்கலாம், ஒன்றும் இல்லை, எவ்வளோ நேரம் தானே நானும் தேடுறது. ஸோ ஓப்பன் பண்ணுறா, ஆ இதுக்குள்ளே இது என்னடா, இது இன்சுலூசிங் டேப்பா, இதாச்சும் என்ன பண்ணணும் ஒன்றுமே தெரியலையே, ஒரு வேளை இங்கே போகணுமா, இது வேறு என்ன பண்ணணும்னு தெரியலையே கைஸு, இது வேறு நான் கேம் பிளேயில் பார்க்காமட்டேன், இது வேறு பார்த்துட்டு வரணுமா, எவ்வளோ நேரம் இந்த கேப் குழியும் இல்லை, இது ஒரு வேளை வயரில் இதை போடணுமோ இந்த வயரா, இதுவும் இல்லை, அடாடாடாடா எங்கே போட எங்கே போட, ஐயோ ஒரு வேளை கீழே கீதை வச்சுருப்பானுங்களோ, ஆஹா எங்கேயும் இல்லை, ஐயோ சோனமுத்தா போச்சு தான். அப்புறமா அங்கே நம்ம ஒரு ஒயிட் கலரில் ஒயர் பார்த்தோம்ல கைஸ், அதுக்கு மேலே வந்து தப்பா மாதிரி இருந்துச்சு, அதில் தான் இருந்துச்சு கேம் பிளே பார்க்காமே நான் கண்டுபிடிச்சிட்டேன், அப்புறம் போட்டு எஸ்கேப்பாக இங்கே வந்துட்டேன், இப்போ நம்மளை அவ்வளோதான் கேஜிக்கு எடுத்துகிட்டு போய், அப்புறம் பஸ்ஸுக்குள்ளே பஸ்ஸு அது வண்டியான்னு தெரில வேணான்னு தெரில, அதை எடுத்துகிட்டு போய் உட்காந்து நெய்பர் ரோட்டுக்கு போனோம்னா எஸ்கேப் ஆயிடலாம், இங்கே தானே நம்ம எடுத்தானோ, எங்கடா இருக்குது டே ராடு, ஆ இங்கே இருக்குது, தூக்கிட்டு போயிருந்தானே வச்சுக்கோங்க அவ்வளோதான் மேட்ச் முடிஞ்சிச்சு, டக்குன்னு போ டக்குன்னு போ டக்குன்னு போ எஸ்கேப் பார்க்க போகிறோம். ஓகே இந்த வீடியோ முடிவடைகிறது, உங்ககிட்ட இருந்து விடைப்பட்டு கொள்வது உங்கள்கிட்ட அப்படி கேமர்ஸ் அடுத்து சந்திக்கலாம், அது வரைக்கும் டாட்டா பாபாய் சி அகேசன் பாபாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், நான் பண்ணி எப்பயே முடிகிறேன், சரி நம்ம போய் எஸ்கேப் ஆயிடலாம், பாய், நீங்கள் வந்து ஜெயிக்கிறத பார்த்துருங்க என்ன ஆகுதுன்ட்டு. ஓகே கைஸ் டாட்டா பாபாய். ஓகே ஓப்பன் பண்ணுறான், என் வரான் குண்டு தடையா, உனக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறேன், ஏண்டாடே உனக்கு காப்பாற்ற நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறேன், அடே என்னங்க ஓடுறந்தீர்கள் குடிக்கிறான், நாமளும் குடிச்சிட்டோம், இன்னும் ஓடுறந்தில் குடிக்கிறீங்க காலெல்லாம் உடையாதாடா, என்னங்க இது கேம் இது இப்படி பண்ணுறானுங்க, சரி அதனோட நாம் ஜெயிச்சாச்சில் அது போதும், ஆனால் அது ஃபஸ்ட்டு ட்ரை நான் சொல்லிக்கிறேன், கை தட்டுறேன் ஏதாச்சும் காசு கொடுறா, காசு கொடுக்குறோம் போல, ஏன்டா இந்த மிக்ஸி நான் கேட்டேனாடா, இல்லை உங்ககிட்ட கேட்டனாடா, அவன் மண்டையை போட்டு அரைச்சி விட்டுறேன், ஓகே நான் உங்ககிட்ட இருந்து விடைபட்டுக்கிறேன், டாட்டா பபாய் சி கைஸ் பபாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.